வணக்கம் நேயர்களே, அர்ப்பணிப்பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கோதோமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நிக்கோதோமை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. நிக்கோதோமும் ஒரு பரிசேயன். பரிசேயன் என்பதனாலே நியாயப்பிரமாணத்தின் விதிகளை அத்தனையும் அறிந்தவன். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும் பொழுது இது நியாயப்பிரமாணத்தின் விதிக்கு உட்படலையே என்று சொல்லி வாதாடவில்லை. அவன் ஆவியில் ஏவப்பட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அன்றைக்கு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறுகிறான். நிக்கோதேமு போல இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு மிஷினரி டொனால்டு என்கிற ஒரு மிஷினரி, அவரும் பேலன்சிங் லைஃப், அதாவது ஸ்பிரிச்சுவலில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று சரியான ஒரு காரியம், இன்னொன்று தவறான காரியம். ஸ்பிரிச்சுவல்லே இருந்து தவறான காரியம், அப்படி இல்லாமல் எது சரி என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒருத்தர், அப்போஸ்டல் ஆஃப் பேலன்ஸ் என்று அழைக்கப்பட்ட டொனால்டு ஹென்றி கீ அவர்களின் வாழ்க்கையும் அவருடைய ஊழியத்தையும், எப்படி அவர் பேலன்ஸாக என்னென்ன காரியங்களை சபைக்கு சொன்னார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். லண்டனில் பிறந்த ஆங்கிலேய மிஷனரி, பெண்டிகாஸ்டல் மூமெண்டை உலகம் எங்கும் பரவ செய்த எழுப்புதல் வீரர், 40 ஆண்டுகளில் பல சபைகள் பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திய அப்போஸ்டல் ஆஃப் பேலன்ஸ் என்று அழைக்கப்படும் டொனால்டு ஹென்றி கீ அவர்களின் வாழ்க்கையை பற்றிய பதிவுகள். டொனால்டு ஹென்றி கீ அவர்கள் 1891 மே 10ஆம் தேதி லண்டன் மாநகரில் ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ தம்பதிகளுக்கு பிறந்தார். அவருடைய அப்பா சின்ன வயதிலேயே, அவருக்கு 9 வயது இருக்கும் பொழுதே டிபி வியாதியில் இறக்கிறார்கள். அப்பாவுடைய அன்பு, பெற்றோருடைய இதுவும் அவருக்கு கிடைக்காதனால சபைகளில் தான் அதிகமாக வளர்கிறார். அன்றைக்கு காங்கிரிகேஷனல் சபைகள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் காலம். 18வது நூற்றாண்டில் அநேக ஜான் வெஸ்லிக்கு அப்புறமாக காங்கிரிகேஷனல் சபைகள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பெற்றிருந்தது. அன்றைக்கு வேல்ஸ் தேசம் அவருக்கு பக்கத்தில் இருந்ததுனால சேத் ஜோஷ்வா என்கிற ஒரு பெரிய ரிவைவலிஸ்ட் அன்றைக்கு கூட்டம் கூட்டமாக இயேசுவை அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. அப்படி ஒருத்தர் அறிந்து கொண்ட ஒருவர் தான் இந்த டொனால்டு. அவர் தன்னுடைய 14வது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவரை பற்றி அதிகமாக அன்பும் ஆண்டவரை அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டதுனால காங்கிரிகேஷனல் சபைகள், அதாவது ட்ரெடிஷ்னல் சபைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு எல்லா பைபிள் ஸ்டடீஸாக இருந்தாலும் ப்ரேயராக இருந்தாலும் சபை காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டு வளர்ந்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் தான் பெண்டிகாஸ்டல் சபைகள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. குறிப்பாக ஏஜி போன்ற சபைகள் வந்து ஆரம்ப கால கட்டம் தான் அன்றைக்கு. ஏன்னா காங்கிரிகேஷன் சபைகள் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சபைகள் இருப்பதனால இந்த பெண்டிகாஸ்டல் சபைகள் மீது மக்கள் ஒரு ஆர்வம் காட்டினார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி பெண்டிகாஸ்டல் சபைகள் அழுத்தமாக பேசுவதனாலே மக்கள் அது மீது மிகுந்த ஆர்வமும் அன்பும் அதிகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு 2 பிரிவுகளாக இருந்த காலகட்டம்தான் இந்த டொனால்டு ஹென்றி வாழ்ந்த ஒரு காலகட்டம். அவருடைய காங்கிரிகேஷன் சபைகளும் 2 பிரிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையாக டொனால்டுக்கு அது அமைந்தது. குறிப்பாக அவருடைய சபையில் வாழ்ந்த மக்கள் 2 பிரிவுகளாக போனாங்க. பெண்டிகாஸ்டை பிடித்தவர்கள் பெண்டிகாஸ்ட் சபைகளுக்கும் காங்கிரிகேஷனல் தான் எங்களுக்கு வேண்டும், காங்கிரிகேஷன் பழைய காரியம் தான் வேணும்னு சொன்னாங்க. காங்கிரிகேஷனில் இருந்தாங்க. ஹென்றியுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், எப்படியாவது இந்த சபைகளை இணைக்க வேண்டும். ஆண்டவர் மீது அன்பும் அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் இதை விரும்ப மாட்டார். ஒரு சபை 2 பிரிந்து செயல்படுவதை நிச்சயமாக ஆண்டவர் வந்து விரும்ப மாட்டார் என்பதை அதிகமாக போராடினவர் இந்த டொனால்டு ஹென்றி. அவருடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்ததா என்பது தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் மக்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. காங்கிரிகேஷனில் இருக்கவங்க காங்கிரிகேஷன் தான் சரி என்பதை சொன்னாங்க, பெண்டிகாஸ்டில் இருக்கிறவங்க பெண்டிகாஸ்ட் தான் சரி என்பதை இருந்தாங்க. அவர் நாட்கள் போய்கொண்டிருந்தது. சாக்ஸ்பி என்கிற ஒரு மனிதன் அன்றைக்கு பெண்டிகாஸ்டலில் மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறார், எந்த மாதிரியான ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண டொனால்டு ஹென்றி அவர்கள் அதிகமாக அவருடைய ஊழியத்தில் ஈடுபாடு கொண்டு பரிசுத்த ஆவியானவரை அந்த மீட்டிங்கில் அவர் பெற்றுக்கொள்கிறார். சாக்ஸ்பி போல நானும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த லண்டன் பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை சாக்ஸ்பியுடைய ஊழியத்தினுடைய ஈர்க்கப்பட்டு டொனால்டு ஹென்றி ஆரம்பிக்கிறார். டொனால்டு கீ அவர்கள் தன்னுடைய 28வது வயதில் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் முதல் முறையாக ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
குறிப்பாக காங்கிரிகேஷனல் சபைகளில் வளர்ந்ததுனால இவருடைய ப்ரீச்சிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அநேகருக்கு பிடித்த மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு ஸ்மித் மிக்கல்சோத்தோட அநேக நட்பு கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை, அவர் பட்ட பாடுகள், அநேக காரியங்களை அவர் வந்து படிக்க ஆரம்பித்தார். நிறைய காரியங்களை இதாகனால அங்கே தான் ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை வந்து பெறுகிறார். ஆவிக்குரிய அந்த அனுபவங்களை அதிகமாக பெறுகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஞானஸ்தானம் பெறுகிறார் சாக்ஸ்பியுடைய ஊழியத்தில். அதுக்கப்புறமா ஆம்ஸ்டர்டாமில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறார். கான்ஃபரன்ஸுக்கு பிறகு தான் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. குறிப்பாக நித்தியத்தை குறித்து, ஆண்டவருடைய வருகையும் குறித்தும், பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமையை குறித்தும் அதிகமாய் பிரசங்கிக்கிறார். இதுவரை அவர் காங்கிரிகேஷன் சபைகளில் வளர்ந்ததுனால தற்கால காரியங்களை குறித்து தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கடைசி காலம், கர்த்தர் வருகைக்காக ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும் என்று சொல்லினால நித்தியத்தை குறித்து அதிகமாக பேச ஆரம்பித்தார். அநேகர் இவருடைய ஊழியத்தினால தொடப்பட்டாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. குறிப்பாக 12 ஆண்டுகள் லண்டனில் ஒரு சபைக்கு போதகராக இருந்தார். ஒரு சபைக்கு போதகராக இருப்பது சாதாரணமான காரியம் இல்லை. அநேக பொலிட்டிக்ஸல் ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சபைகளில் ஒரு போதகரால் இத்தனை ஆண்டுகள் அதிகமாக இருக்க முடியாது. குறிப்பாக இவர் 12 ஆண்டுகள் அந்த இடத்துல ஒரு பெரிய ரிவைவலை ஏற்படுத்துகிறார். குறிப்பாக 1924 அந்த சபையில் இருக்கிறார். 1928 ஆஸ்திரேலியா மூவ் ஆகிறார். குறிப்பாக இவருக்கு அதிகமாக ஸ்பான்சர் பண்ண ஒரு நபர் அந்த ஃபினான்சியல் இதிலிருந்து அவர் விலகுகிறார். அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக ஏற்படுது. ஆனாலும் தன்னுடைய ஊழியத்தை வல்லமையாக நிறைவேற்றுகிறார். அவருக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு மனைவி. அந்த மனைவி நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அவங்க எப்போவுமே முழங்கால் படிக்கிட்டு இவருடைய ஊழியம் செய்யும் போதெல்லாம் இவர் சைக்கிளில் தான் 10 மைல் போவாங்களா, அதாவது 15 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கே இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் சென்று ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லும் போதெல்லாம் முழங்காலே நின்று மனைவி இவருக்காக முதுகெலும்பு போல ஜபமாக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றிருக்காங்க. இப்படி அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து குடும்பமாக அந்த லண்டன் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பெற்று பிறகு 1928 ஆஸ்திரேலிய தேசத்துக்கு அவர் போகிறார் ஊழியத்தை நிமித்தமாக. இப்படி பல தேசங்களுக்கு போகிற வாய்ப்பும் வாசல்களும் திறக்கப்படும் போது 1 ஆண்டுக்கு 12 நாடுகளுக்கு போவார். குறிப்பாக நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன் போன்ற அத்தனை நாடுகளுக்கும் ஊழியங்கள் சார்பாக அவர் போகிறார். டொனால்ட் கீக்கு தியாலஜிக்கல் மேலே ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்ததுனால தொடர்ந்து ஒரு ஆர்டிக்கல் அவர் எழுதிட்டு வந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், பேலன்சிங் லைஃப், கிறிஸ்டியன் பேலன்சிங் லைஃப்பை வந்து எப்படி வாழணும் என்பதை அவர் வந்து அந்த ஆர்டிக்கலில் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார். 1 கொரிந்தியர் 14:15 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு அதை எழுதுகிறார். ஆவியும் தேவை, கருத்தும் தேவை என்பதை தெளிவுபடுத்தி தன்னுடைய ஆர்டிக்கலில் அதிகமாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது 3 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய ரீதியாகவும், ஃபிசிக்கல் அதாவது தன்னுடைய உடல் ரீதியாகவும், எமோஷ்னல் ரீதியாகவும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும். சில பேர் ஸ்பிரிச்சுவலில் அதிகமாக இருந்தும் ஃபிசிக்கலாக கம்மியாக இருக்கும், ஃபிசிக்கலில் அதிகமாக இருந்தும் ஸ்பிரிச்சுவலில் கம்மியாகவும், இது எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணுகிறது தான் ரொம்ப முக்கியம் என்பதை இவருடைய தியாலஜிக்கலில் அவர் வந்து குறிப்பிடுகிறார். அவர் ஒரு நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடியை பெண்டிகாஸ்டல் சபைக்கு அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக பெண்டிகாஸ்டல் சபைகளை அதிகம் நேசித்ததுனால பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் பெரிய ரிவைவலை ஏற்படுத்தின அந்த நாட்களில் ஒரு பெரிய வார்னிங்காக அவர் வந்து அந்த சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார். அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உலகம் முழுவதும் இருக்கிற பெந்தகோஸ்தே சபைகளுக்கு அது பெரிய வார்னிங்காக அமைஞ்சது. குறிப்பாக அது வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் பிசாசானவன் அவர் வந்து சோதிக்கிறான். அந்த 3 சோதனைகளை மையமாக வைத்து பெந்தகோஸ்தே சபைகளும் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறது. இந்த டெம்டேஷனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண என்பதை ரொம்ப தெளிவாக பேசுகிறார். முதல் டெம்டேஷன் பார்த்தீங்கன்னா, பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட கல்லுகளை கொண்டு வந்து இதை அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பசி ஏற்பட்டதுனால அந்த காரியத்தை அவன் செய்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி வசனத்தை மையமாய் வைத்து அந்த டெம்டேஷனை அவர் ஓவர் கம் பண்ணுகிறார். பெந்தகோஸ்தே சபைகள் சுயநலவாதிகளாக சுயநலத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால தன்னுடைய ஊழியமும் தன்னுடைய காரியமும் உலகத்திற்குரியது, உலகத்திற்காக
ஜனங்களுக்காக தனக்குரியவைகளுக்காக நாடாதீங்க அப்படிங்கிறது முதல் டெம்டேஷனை நீங்கள் உங்களை வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சபைகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிடுகிறார். ரெண்டாவது டெம்டேஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது என்ன சொன்னால், ஆலயத்திலுடைய உப்பரிகளை சென்று இங்கிருந்து தாளவிழும் தேவதூதர்கள் தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு திரும்பவும் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறார், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி. இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகள் என்ன மாதிரி காரியங்கள்னா, ஃபெனட்டிசம், அதாவது வெறித்தனம், நாங்கள் தான் இப்படி தான் சரி இதுதான் சரின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறத அவர் வார்ன் பண்ணுறார். அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வசனத்தின் படி வாழுங்க. வசனம் என்ன சொல்லுதோ, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கரெக்ட், ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதனுடைய விளைவு என்ன, சும்மா குதிச்சுட்டு அது மாதிரி போயிடாமல் சரியாக வாழ்க்கையை சரியாக பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் உலக வாழ்க்கையிலும் அந்த ஸ்பிரிச்சுவலை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வாழுங்கன்னு சொல்லி பேலன்சிங் ஸ்கிரிப்சர் லைஃப்பை பற்றி அவர் வந்து ரெண்டாவது காரியத்தில் வார்ன் பண்ணுறார். மூணாவது காரியம் என்னன்னு சொன்னால், உலகம் முழுவதும் பிசாசு காமித்து நீங்கள் என்னை வணங்குவீங்க சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கே நான் சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்லி ஒன்று ஆண்டவர் சொல்லுவார். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு சொல்லி வசனத்தை கோட் பண்ணி அதை ஜெயிப்பார். இந்த பெந்தகோஸ்தே சபைகளுக்கு இந்த மூன்றாவது காரியத்திலேருந்து அவர் கொடுக்குற எச்சரிப்பின் சத்தம் என்னன்னு சொன்னால், பாப்புலாரிட்டி, நான் வளர வேண்டும், என்னுடைய புகழ் வளர வேண்டும், என்னுடைய பெயர் பெருக வேண்டும் என்று சொல்லி அநேக பெந்திகோஸ்டல் சபை பாஸ்டர்ஸ்க்கும் பெந்திகோஸ்டல் சபை நிறுவனங்களும் தங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்த காலகட்டம் தான். மூன்றாவது சொல்லுகிறார், ஆண்டவர் தான் மகிமைப்பட வேண்டும், ஏன்னா மகிமைக்கும் புகழுக்கும் உரியவர் கர்த்தர் என்பதை அதிகமாய் உணர்த்தி அந்த மூன்றாவது எச்சரிப்பை சொன்னார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு வரை அவர் சொல்லி அநேக ஆண்டுகள் கடந்து போனாலும் இன்றைக்கும் பெந்தகோஸ்தே சபைகள் இந்த டொனால்டியுடைய வார்னிங்கை இன்றைக்கும் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மேகசினுக்கு அவர் எடிட்டராக இருக்கிறார். அதில் அநேக காரியங்களை அவர் எழுதி கொண்டு போகிறார். டொனால்டி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உலக போர் வந்து மிக பிரபலமாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட நாட்களில் சபைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது. இவர் குறிப்பாக சபை போதகர்களை நாடி உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சபைகளை ரொம்ப ஊக்கப்படுத்தினார். சபை போதகர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். இது மிக முக்கியமான ஒரு ஊழியமாக இவர் செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக இவர் வந்து புத்தக ஊழியத்தை அதிகமாக சேர்ந்தார். 20 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். விண்ட் அண்ட் ஃப்ளேம் என்று சொல்லி மிக ஃபேமஸான ஒரு புத்தகம், இன்றைக்கும் அநேகரால் வாங்கப்படுகிற ஒரு புத்தகம், அவர் எழுதின ஒரு புத்தகம் தான். இப்படி எழுத்து ஊழியத்திலையும், குறிப்பாக ஒரு மேகசினை நிர்வகிக்கிற ஊழியத்திலும் 76 இஷ்யூஸை, குறிப்பாக பெண்டிகாஸ்டலை பற்றி, ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி, பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்டை உலகமெங்கும் பரவ செய்த ஒரு பெரிய ரிவைவலிஸ்டாக டொனால்ட் ஹென்றி கீ அவர்கள் வளம் வந்தார். 40 ஆண்டு கால ஊழியம், பல சபைகளை நிறுவினார், பல தேசங்களுக்கு போனார், அநேக தேசங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரையும் காங்கிரிகேஷன் சபைகளுக்கு குறிப்பாக பெந்தகோஸ்தே அனுபவத்தையும் ஆழமாக அவர் சொல்லினார். குறிப்பாக 1749 ஆண்டு அநேக புத்தகங்களை எழுதினார், ஆர்டிகல்ஸ் எழுதினார். அவர் எழுதின ஆர்டிகல்ஸ் இன்றைக்கும் ஃபேமஸாக, நம்ம குறிப்பிட்ட மாதிரி டெம்டேஷன் பற்றி, சபைகளுக்கு அவர் சொன்ன மாதிரி பேலன்சிங் லைஃப்பை பற்றி, கிறிஸ்டியன் பேலன்சிங் லைஃப்பை பற்றி அதிகமாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். 1951 ஆண்டு ஏஜி சபை பைபிள் காலேஜை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பை அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு பிரின்சிபலாக இருந்து நிறைய காரியங்களை மாணவர்களுக்கு டீச் பண்ணுறார். குறிப்பாக காங்கிரிகேஷனல் சபையிலேருந்து வந்த அநேகர் இவருடைய டீச்சிங்னால் ஈர்க்கப்பட்டு பெந்தகோஸ்தே சபைகளுடைய அனுபவத்துக்குள்ளே வளர்வதற்கும் பெந்தகோஸ்தே சபைகளுடைய தேவையை அநேகருக்கு சொல்லி அதில் வளர்வதற்கும் இவர் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தார். 40 ஆண்டு காலம் ஊழியம் முடித்த பிறகு எல்லா பொறுப்புகளிலிருந்தும் உடல்நல குறைவு காரணமாக எல்லாவற்றிலிருந்து வெளியேறுகிறார். 1966 ஆண்டு ஜூலை 20 நாள் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஆண்டவரோடு இணைகிறார். இவருடைய ஊழியம் மிக முக்கியமான ஊழியம், குறிப்பாக லண்டன் மாநகரிலிருந்து காங்கிரிகேஷனல் சபைகளுடைய எழுப்புதல் காலத்திலிருந்து பெந்தகோஸ்தலில் மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேக சந்தேகங்கள் இருந்த காலகட்டத்தில் இவர் ஒரு பெரிய பெந்தகோஸ்தே எழுப்புதலை கொண்டு வந்தார். குறிப்பாக இவரை இறக்கும் பொழுது அப்போஸ்தல் ஆஃப் பேலன்ஸ், அதாவது காங்கிரிகேஷனல் சபையில் வளர்ந்தாலும் அவர் ஊழியம் செய்ததெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில்,
எப்படி இந்த ரெண்டுத்தையும் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணார், எப்படி பேலன்ஸ் பண்ணோம், அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வசனத்தின்படி வாழ்வதற்கு ரொம்ப ஆழமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதனால தான் அப்போஸ்தலன் ஆஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லி அவருடைய இறப்பில் அவரை பற்றி சொல்லுகிறாங்க. நேர்களை, மிஷினரிக்காக ஜெபிப்பது மிக முக்கியமான காரியம், நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான கடமையும் கூட. எந்த காரியத்திற்காக இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை ரெவரண்ட் பால் சாலமன் அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் பேச இருக்கிறார்கள். வாங்க நாம் கேட்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். மிஷினரி பணியில் ஈடுபாடு கொண்டிருக்கின்றவர்கள் மிஷினரிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மொழி ஞானத்திற்காக ஜெபிக்க நாம் கேட்டுக்கொண்டோம். கலாச்சாரத்தை கற்றறிந்து அதன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய மிஷினரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க நாம் கேட்டுக்கொண்டோம். இந்த வாரத்திலே நாம் பார்ப்பது அங்கே இருக்கின்ற சீதோஷ்ண நிலைகள், தட்பவெட்ப நிலைகள். நம்முடைய பகுதியில் டிசம்பர் மாதத்திலே மட்டும்தான் குளிராக இருக்கும். அந்த குளிர் கூட ஒரு பெட்ஷீட்டை வைத்து நாம் சமாளித்து கொள்ளலாம். ஆனால் வட மாநிலங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் நவம்பர் மாதம் துவங்கி மார்ச் மாதம் வரைக்கும் கடுமையான குளிராக இருக்கும். இரவில் மட்டுமல்ல பகலிலேயும் அதே விதமான தாக்கம் இருக்கும் என்பதனால் குளிராடை இல்லாமல் நவம்பர் மாதம் துவங்கி மார்ச் மாதம் வரைக்கும் யாரும் அங்கே வாழ முடியாது என்பதனால் அந்த குளிரான நாட்கள் அந்த குளிரான பகுதியிலே வாழுகின்ற மிஷினரிகள் அவளுடைய உடல்நிலை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை குளிர் ஆடைகளை அவர்கள் அணியவில்லையானால் அவளுடைய முதுகெலும்பிலே பாதிப்பு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். ஆக கட்டாயமாக அவர் அந்த நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் பகல் நேரத்திலும் குளிராடை அணிந்திருக்க வேண்டும். இப்போது வடகிழக்கு மாநிலங்களிலே இருந்து நம்மோடு கூட அநேக மிஷினரிகள் இணைந்திருக்கின்றார்கள். வடகிழக்கு மாநிலம் என்று சொல்லும்போது மலையும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு பகுதி, அது நன்றாக மழை பெய்யும் பகுதி, அது குளிரான பகுதி. அப்படிப்பட்ட ஊழியர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலே பணியாற்ற செல்லும்போது எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ராஜஸ்தான் மாநிலத்தை குறித்து ஒரு மிஷினரி பகிர்ந்து கொள்ளும் போது இவ்விதமாக சொன்னார், அண்ணே திடீரென்று மழை வருவது போல இருட்டாக தோன்றும். அப்படி இருட்டாக தோன்றும் போது நம்முடைய வீட்டில் இருக்க ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் அடைக்காத பட்சத்தில் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக நம்முடைய வீட்டுக்குள்ளாக அரை அடிக்கு மண் வந்துடும் அப்படின்னாங்க. பாலைவனத்தில் இருந்து கொண்டு வருகின்ற இந்த மணல் காற்று வீட்டை அவிதமாக சேதப்படுத்திவிடும் என்று சொன்னார். ஆக அத்தனை கடுமையான வெயில் நிறைந்த பகுதியில் நம்முடைய வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்கள் பணியாற்றுகின்றார்கள் என்றால் எத்தனை கஷ்டமானது. ஆக அங்கே இருக்கின்ற சீதோஷ்ண நிலைகள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் போவீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு செல்வீர்கள் என்றால் குளிர் நிறைந்த ஒரு பகுதி, குளிராக இருக்கும், ஐஸ் கட்டிகள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் நம்முடைய ஊழியர்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அந்த பனி படர்ந்த இடங்களிலே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். பெரும்பாலான நாட்கள் அவர்கள் வெளியே சென்று ஊழியம் செய்வதே கடினமான நிலையாக இருக்கும். மத்தியான நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் வெளியே செல்ல முடியும். அப்படிப்பட்ட குளிரான பகுதி அது. அங்கேயும் நம்முடைய ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள், பணித்தளங்கள் இருக்கின்றது. ஆக அப்படி அந்த இமயமலையிலே அங்கே வாழுகின்ற மக்களுக்கு இயேசுவை சொல்வதற்கு சென்றிருக்கின்ற ஊழியர்களுக்கு அங்கு இருக்கின்ற அந்த சீதோஷ்ண நிலை, அந்த குளிரான நிலை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சகோதரர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியமலை, கொடகரை மலைகளிலே ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றார். ஒரு 6 மாதங்கள் கூட அங்கே அவரால் சமாளிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது கடல் நீர் மட்டத்தை விட உயரமான பகுதி என்பதனால் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். அந்த பகுதியில் 6 மாதத்துக்குள்ளாக அவர் பலவீனமாகி அவரால் நடந்து கீழே வர முடியவில்லை என்பதனால் சுமந்து கொண்டு வந்தார்கள். இங்கே மருத்துவ உதவி பெற்று சுகம் பெற்றதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நான் எப்படியாக இந்தியாவுக்குள்ளாக நுழைய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வட இந்தியா நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர்கள் பணியாற்ற ஆரம்பித்தார்கள்.
நம்முடைய தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமான குளிரான பகுதி அது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கு அங்கே அவர்கள் பணியாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றார். அதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும், இதை காட்டிலும் குளிரான பகுதியாக இருந்தாலும் நான் சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாக இருந்த தீர்மானம், அதனுடைய அடிப்படையில் எடுத்த ஜெபங்கள், இதன் நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த சீதோஷ நிலைகள் ஒத்துக்கொள்ள வேண்டும், அந்த தண்ணீர் இவர்களுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேக ஊழியர்கள் இருக்கின்றார்கள். பல ஊழியர்களுக்கு வெவ்வேறு விதமான தண்ணீர்களை அவர்கள் பயன்படுத்தினதனால் அவருடைய சிறுநீரகம் சேதமாகி இருக்கின்றது. ஆக அவருடைய உடல்நிலைக்கு அங்கிருக்கின்ற தட்பவெட்ப நிலை, அங்கிருக்கின்ற தண்ணீர் அது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நாளில் நீங்கள் மிஷனரி பணிக்காக ஜெபிக்கும்போது அவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும், ஒருவேளை மழை அதிகமான பகுதியாகிய அஸ்ஸாமில் இருந்தாலும், குளிர் அதிகமான பகுதியாகிய ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருந்தாலும், வெயில் அதிகமாக இருக்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்தில் அவர்கள் பணியாற்றினாலும், அவர்கள் எங்கு பணியாற்றினாலும் அவருடைய உடல்நிலை அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற விதத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபித்தால் அவர்கள் இன்னும் தீவிரமாக பணியாற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன நேர்களே, டொனால்ட் ஹென்றி கீவ் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். குறிப்பாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நிறைய ஊழியருக்கு வந்து அப்போஸ்தலாப் எந்த ஊர்லேருந்து வந்தாரோ இல்லை என்ன செய்தாரோ அதை சொல்லுவாங்க. இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு கொடுத்த பெயர் என்னன்னு சொன்னால் அப்போஸ்தலாப் பேலன்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி. அவருடைய பயோகிராஃபியில் அவர் குறிப்பிட்ட ஒரு காரியம் எதை பேலன்ஸாக இருக்கிறான்னா, ஸ்கிரிப்சர், அதாவது வசனம், கரத்தில் இருக்கிற வேதாகமம், அந்த வேதாகமத்தின் படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததுனால மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை லண்டன் பட்டணத்தில் 40 ஆண்டுகாலம் அவர் ஊழியத்தை வல்லமையாக நிறைவேற்றியிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர், அதாவது வசனத்தின்படி நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டினாமினேஷனை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த என்ட்ரி கீயை போல் நீங்களும் பெரிய லெவலில் ஊழியத்தை செய்யணும்னு சொன்னால் ஸ்கிரிப்சரில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ இவர் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், வசனத்தை படிங்க, ரியலைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இவரும் காங்கிரிகேஷனல் சபையில் இருந்தார், பெண்டிகாஸ்டல் அனுபவம் வரும்போது இது வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை ரியலைஸ் பண்ணார். ரியலைஸ் பண்ண பிறகு நிறைய காரியங்கள் தவறாக இருந்துச்சு சொன்னால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணார். ரெண்டாவது காரியம், தன் வாழ்க்கையில் இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் தவறு அப்படிங்கனா அதெல்லாம் ரிமூவ் பண்ணார். டெய்லி அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததுனால தினந்தோறும் வசனத்தின்படி வசனத்தை படித்து வசனத்தில் நிலைத்து நிற்க ஆரம்பித்தார், தன்னை ரீசார்ஜ் பண்ண ஆரம்பித்தார். பெந்தேகோஸ்தே அனுபவமாக இருந்தாலும் காங்கிரிகேஷன் அனுபவம் இருந்தாலும் எது சரி என்பதை வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்தார். மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வீரராக வேல்ஸ் தேசத்திலையும் லண்டன் மாநகரத்திலையும் 40 ஆண்டுகாலம் ஊழியம், இன்றைக்கும் பெரிய லெவலில் அவருடைய புத்தகங்கள்லாம் பிரபலமாகியிருக்கிற ஒரு ஊழியம். உங்களையும் கத்தர் பயன்படுத்த முடியும். நீங்களும் வேதத்தின் அடிப்படையில் எது சரி எது தவறு என்பதை தினந்தோறும் படித்து அறிந்து கொள்ளுங்கள். கத்தர் உங்களையும் பயன்படுத்துவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். மற்றொரு சிகரத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.